விஸ்வாசம் இந்த வீடியோல விஸ்வாசம் படம் எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் நேற்று ஆக்சுவலா விஸ்வாசம் படம் வந்து ஏவிஎம் தேட்டரில் வந்து நான் போய் பார்த்தேன் உள்ள போனப்ப பாத்தீங்கன்னா செம்ம க்ரௌடு எல்லாருமே வந்து அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து முற்றுகையிட்டு இருந்தாங்க தேட்டர் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்ம க்ரௌடு நான் அந்த தேட்டரில் உள்ள ஏற்பட்ட அனுபவங்களை மொதல் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்து நம்ம ரிவியூ பத்தி பார்க்கலாம் உள்ள போனீங்க அப்படின்னா செம்ம க்ரவுடு பயங்கரமா ஃப்ளாஷ் லைட்லாம் வச்சுட்டு எப்பயும் பண்ற மாதிரி எல்லாருமே வந்து அப்படியே லைட்லாம் காமிச்சிட்டு ஸ்க்ரீன் பக்கம் ஃப்ளாஷ் பண்ணிட்டே இருந்தாங்க அதுக்கு அதுக்கடுத்து அஜித் சார் இன்ட்ரோ வரும்போது வந்து பாத்தீங்கன்னா தேட்டரே அப்படியே எழுந்து நின்றுச்சுன்னு சொல்லணும் அப்படியே எல்லாருமே சீட் மேல ஏஞ்சு நின்ட்டாங்க நமக்கு தரிசனமே கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து ஏறி நின்று பார்த்தேன் அந்த அளவுக்கு வந்து பயங்கர மாசா இருந்தது இன்ட்ரோ அதுவும் இல்லாமல் படம் ஆரம்பிச்சு இன்ட்ரோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம மாசாவே இருந்தது பயங்கரமாக கத்திட்டு இருந்தாங்க அஜித் சார் ஃபேன்ஸ் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா விசில் கிளாப்ஸ் அடி தூள் தான் கிளப்பி பட்டையை கிளப்பிட்டு இருந்தோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே போய் ஒன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் படம் வந்து பக்காவா இருக்கு செம்ம படம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி செகண்ட் ஆஃப் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செகண்ட் ஆஃப் உள்ள ட்ராவல் ஆனோம் செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் ஆகுது ஏன்னா வில்லன் யார் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணிடுவார் அஜித் சார் அதனால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராக் ஆகிற மாதிரி போச்சு ஆனால் ஃபைனல் அந்த ஒரு அரை மணி நேரம் படம் வந்து தரமான படம் அப்படின்ற மாதிரி சிவா வந்து மிரட்டிட்டார் அப்படின்னே சொல்லலாம் அஜித் சார் கிட்ட இதை விட வேற யாராலையும் வேலை வாங்க முடியாது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாரு எனக்கு ஒரு விஷயம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நான் ரெட் படம் எனக்கு வந்து விருதுநகர் சொந்த ஊர் உதயம் தேட்டர் அப்படிங்கிற ஒரு தேட்டர்ல வந்து படம் பார்த்தேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெட் வெறும் பொட்டு வேட்டு அப்படிங்கிற ஒரு டைலாக் வந்து வில்லன் சொல்லுவாரு உடனே ஸ்கிரீனை வந்து அருவாளால தூக்கி நம்ம அஜித் ரசிகர்கள் வந்து கிழிச்சாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஷோ வந்து படம் ஓடல மூணாவது ஷோ தான் நாங்க பார்த்துட்டு அந்த படத்தை வந்து போனோம் ஸ்கிரீன்ல வந்து ஒட்டு போட்டிருந்தாங்க ஆனா நேத்து ஒரு வில்லன் அஜித் சாரை போத்து துவச்சு எடுக்கிறாரு ஆனா நம்ம பசங்க அஜித் சார் வெறியர்கள் யாருமே வந்து ஒண்ணுமே பேசல ஒரே ஒருத்தர் மட்டும் தான் குரல் கொடுத்தாரு தலைமறையா கை வைக்கிற அப்படின்றாரு அதோட அவர் நிப்பாட்டிட்டாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னடா அஜித் சார் ஒருத்த அடிக்கிறான் நம்மளாம் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கோம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வர வர அப்படியே அழுகிறாங்க அஜித் சார் ஃபேன்ஸும் சரி நார்மலாக ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்களில் கண்ணீர் இல்லாமல் யாருக்குமே கிடையாது எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் அந்த டென் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு கண்களில் கண்ணீர் வராமல் இல்லவே இல்லைங்க அந்த அளவுக்கு படத்துக்கான எஃபோர்ட் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு சூப்பராக வந்து பண்ணியிருந்தாரு சிவா அப்படின்னு தான் நம்ம கண்டிப்பாக சொல்லியாகணும் ஆகணும் ஸோ இந்த படத்தில் அஜித் சாரை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும் ரெண்டு பரிமாணம் வந்து இருக்கார் முதல் யூத்தான ஒரு அஜித் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிட்ஏஜில் ஒரு அஜித் ஸோ சூப்பரான வேறுபாடு காம்ஸ்ட் அற்புதமாக அந்தந்த கேரக்டருக்கு வந்து அருமையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஊரில் பெரிய குடும்பம் தான் எப்படி இருக்கும் கூட்டு குடும்பத்தின் முக்கியத்துவம் எல்லாத்தையும் வந்து ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருந்தாங்க அதுவும் அந்த ஃபேமிலியில் நம்மளும் ஒருத்தராக வந்து படத்தில் ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ அருமையாக இருந்தது அதே மாதிரி அஜித் சாரை எப்படி ஒரு அஜித் ரசிகன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பொண்ணு ஒன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு கேரக்டர் சிவா பைக் ஸ்டண்ட்டு அர்வால்ஸ் அப்புறம் ரெயின் ஃபைட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா அள்ளி தெளிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அஜித் ரசிகர்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃபில் பயங்கரமாக ஹாப்பி இந்த படத்தில் அஜித் சார்க்குள்ள இப்படி ஒரு நடிகன் இருக்கானா அப்படின்னு சொல்லி பிரமித்து நாளாக வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா நல்ல ஆக்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் பட் ரீசெண்டாக எடுத்த ஒரு பத்து படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித் சாரோட ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஃபேன்ஸ்க்காகவே வந்து மாசாகவே படம் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் இந்த படத்தில் அவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெருகேறிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு வரலாறு படத்தில் ஆக்டிங் பண்ணியிருப்பார் அஜித் பயங்கர பயங்கரமா அதுக்கடுத்து இந்த படம் தான் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கெட்டப்லையும் வந்து அந்தந்த கேரக்டருக்கு என்னென்ன நடிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நடிப்பை வந்து அள்ளி தெளிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி என்ன அறிந்தால் படத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணுக்காக அதாவது தன் பெத்த பொண்ணுக்காக எவ்வளவு தியாகம் அப்பம் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகா வந்து காமிச்சிருக்காங்க அப்பா பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத எல்லாம் பியூட்டிஃபுல்லான சீன்ஸ்ல வந்து கோர்வே எடுத்துட்டு போயிருக்காரு சிவா இந்த படத்துல வந்து கண்டிப்பா நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் ஏன் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் ஏன்னா அஜித்துக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க செம்ம ஆக்டிங் ஒரு அடிதடி பொறுப்பில்லாத அப்பங்கிட்ட இருந்து தன் பொண்ணை காப்பாற்றுற ஒரு பாசமிக்க அம்மாவை வந்து செம்ம ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ரோபோ சங்கர் தம்பி ராமையா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் ரோபோ சங்கர் வந்து குறிப்பாக இங்கிலீஷ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருப்பாரு நம்ம தலை அஜித் கிட்ட தம்பி ராமையோட வேலை என்னன்னா பாசமாக பேசுறது அதாவது அஜித் சார் வந்து ரொம்ப நொந்து போறப்ப பாசமாக பேசிட்டு இருப்பாரு ஸோ ரெண்டு பேரும் மனசில் நிற்கிறாங்க இந்த படத்தில் விவேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் உத்தம புத்திரனுக்கு அப்புறம் அவர் காமெடி வந்து இந்த படத்தில் படத்தில் சூப்பராக ஒரு கோட்டாக இருக்குது டேரக்டர் சிவா பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த படத்தோட செகண்ட் ஹீரோ இவர் தான் அஜித் தான் ஃபஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோ சிவா அவருடைய ஸ்க்ரீன் ப்ளே டைலாக் எல்லாமே செம்ம வெயிட்டாக இருந்தது இந்த படத்தில் தேர்ட் ஹீரோ வந்து கண்டிப்பாக இமான் சார் தான் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மிரட்டி இருக்காரு அஜித் சார் காட்டுற விதமாக இருக்கட்டும் அதே மாதிரி அவர் வந்து கஷ்டத்தில் ஃபீல் பண்ணுற ஒரு காட்சி அமைப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எடிட்டிங் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது சினிமோட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தை அவ்வளோ அழகாக வந்து காமிச்சிருக்காங்க

வீடியோ நான் முடிக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க